வீக்கா ஸ்கின் வைட்னிங் சோப் சாஞ்சை மஷ்ரூம் எக்ஸ்ட்ராக்டுடன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். ஏன்னா இந்திய அரசியல் ஊழல் என்பது தவிர்க்க முடியாத விஷயமா மாறிப்போச்சு. பாஜக ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ஊழல் செஞ்ச கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க, அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க. செந்தில் பாலாஜி மேலே திமுக ஊழல் உட்கார வச்சாங்க, அவரும் சேர்த்துக்கிட்டாங்க, கிரிமினல் சொன்னாங்க, இன்னைக்கு தியாகிங்கிறாங்க. விஜய் வர்ற வருகையால் சீமானுடைய வாக்கு வங்கி குறையும் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, விஜய் இந்த மாநாட்டுக்கு வந்ததில் 95% 99% சொல்லலாம் இளைஞர்கள். சீமானுக்கும் அவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இளைஞர்கள். ஸோ ஒரே டார்கெட் தான் ரெண்டு பேருக்கும். இளைஞர்கள் சீமான்ட்டு வந்து விஜய்க்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதை ஏன்னா சீமான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக தத்துவார்த்த அடிப்படையில் இல்லை, அவர் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் குழப்புறார். யார்? விஜய் குழப்பு. விஜய் குழப்புற ரெண்டுக்கு இடையில் குழம்பி போயிருக்கார். தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு. சீமானுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கட்சி நான் அவர்கிட்ட நேரடியாக சொன்ன பிரச்சனை தான் அவருக்கு இருக்குது. அப்போ நான் சொன்னது என்னென்ன, அவட்ட தத்துவம் கோட்பாடு ரீதியாக இணைந்தவங்க அப்படியே இருந்துட மாட்டாங்க. அரசியலில் அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் போகும்போது ஒரு கட்டத்தில் அவங்க விலகிடுவாங்க. சீமான் இருக்க அந்த கமிட்டட் கேடர்ஸ் மாதிரி விஜய் இருக்க கேடர்ஸ் அப்படி இல்லை. சும்மா சினிமா ரசிகர்கள், அவங்க பெரிய கோட்பாடு ரீதியாக அவங்க திரட்டப்படலை. இனிமேல் அது பண்ணணும், அவர் பெரிய அளவுக்கு பண்ணணும். சீமானுடைய கோளாறு அதுதான், அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய கோளாறு அதுதான். தீவிரமாக பேசுவார், எதை பேசினாலும் அதுதான் அவருடைய கோளாறு. ஆனால் அதை விஜய் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. சீமானுக்கு பதில் சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு. சீமான ஒரு நேச சக்தியாக தான் அவர் இன்னும் பார்க்குறாரு. வணக்கம் சார். வணக்கம் சர்மா. கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜன் பேசினார். இப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த மாநாட்டிலேயே பேசியிருக்காரு. அப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னா, அப்போ அதிமுக வந்து கூட்டணி ஆட்சியில் அந்த பங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குமா? அதுவும் விஜய் ஒருவேளை கூட்டணி வரார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அப்போ கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? விஜய்க்கு என்னன்னா, அவரோட அட் த மேக்சிமம் அவர் கூட யார் வருவாங்க கூட்டணி ஆட்சியில் பங்குன்னா, யார் வர்றதுக்குன்னா விசிகா வரலாம், இல்லாட்டி விசிகா இல்லைன்னா பாமக வரலாம், ரெண்டு பேரில் ஒருத்தர் வருவாங்க. காங்கிரஸ் வரும், காங்கிரஸை பெருமளவுக்கு அவங்க நம்புகிறாங்க. காங்கிரஸோட ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாரு, ஒரு கான்டாக்ட் இருக்கு அவங்களுக்கு, காங்கிரஸோட ஒரு கான்டாக்ட் விசிகாக்கு எப்பயுமே இது தமிழக விஜய்க்கு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பேர் வந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்போ அவர் எதை ப்ரிஃபர் பண்ணுவார்? அதிமுகிட்டேருந்து காய்நகம் தான் அந்த பக்கம்தான் போவார் இல்லையா? அப்போ கூட்டணியில் ஆட்சி பங்கு தருவதற்கு அதிமுக ஒருவேளை ஒத்துக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தோல்விகள், தொடர் தோல்வி அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதுக்கான காரியத்தில் அவங்க முனைப்பு காட்ட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஜூனியர் பார்ட்னராக இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுனா சுயர் வெற்றி இல்லை, இல்லை இப்போ அந்த அது நிச்சய வெற்றி முடிச்சிடறேன் இல்லை. ஏன்னா நேற்று கேபி முனுசாமிகிட்ட வந்து நேற்று செய்தியாளர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எந்த பதிலுமே அவர் கேபி முனுசாமி பதில் கொடுக்கல, ஆனால் வந்து நாங்கள் மெஜாரிட்டியாக ஜெயிப்போம் அப்படிங்கிற பதிலை மட்டும் வந்து கேபி முனுசாமி அது சொல்லித்தான் ஆகணும். நான் மெஜாரிட்டி வரமாட்டேன் சொல்லுவார், வந்து வந்துருவோம் தான். இல்லை மெஜாரிட்டி வந்தாலும் அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கறக்காக ஆட்சியில் பங்கு, அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் வரும்போது அதிமுக ஒரு கால் வந்தால் அப்போ அவர் அதிகமான சீட்டு கேட்பார், தனித்து இவங்க வந்துட முடியாது, அப்படி ஒரு நிலைமையை தான் அவங்க உருவாக்குவாங்க இல்லையா? இல்லை இவங்க நிற்கிற இடத்துல எத்தனை பெர்சன்ட் வர முடியும், அது எவ்வளோ வர முடியும் கணக்கு போடுவாங்கள்ல. இத்தனை எலெக்ஷனில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிமுகவும் திமுகவும் நின்று இடத்துல வந்திருக்காங்க. அப்புறம் இவங்க தனி மெஜாரிட்டி வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ இடத்துல தான் நிற்கணும், அவங்க மீதி இடத்துல நம்ம நிற்கணும். இன்னும் மற்ற கட்சிகள் கூட வரலாம், விசிகா வரலாம், விசிகா வரலைன்னா பாமக ரெடியாக இருக்குது வர்றது. ஸோ இதுக்கு இது மாதிரி வரும்போது அதிமுகவினுடைய நிற்கக்கூடிய இடங்களை குறைக்கிறதன் மூலமாக கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதிப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா கூட அதிமுக, நீங்கள் முனுசாமி அவர்கள் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி வந்தாலும் கூட ஆந்திரா மாடலில் விஜய் சேர்த்துக்கிற முடியும். பவன் கல்யாணம் இங்கே சேர்த்த மாதிரி இங்கே விஜய் சேர்த்துக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிமுக அதுக்கு வந்து மென்டலி ப்ரிப்பேராக இருக்குமா? எனக்கு தெரியல. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அணிகள்லாம் அதுக்கு அதை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அணிகள், அதிமுகவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் தொண்டர்கள் அது விரும்புகிறதா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு தகவல், விஜய் நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம்
விஜயோட போறது சரியா இருக்கும். நிச்சயமா சுயர் வின் இல்லைங்க, விஜய் வந்தாச்சுன்னா சுயர் வின். இளைஞர்களை நம்ம கவர்ந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்துல நம்ம கம்பல்சரி ஜெயிச்சலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. அது அதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லையே. கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் திமுக இருந்தா கூட விஜய் ஒருத்தர் அதிமுக வந்து கூட்டணி அமைச்சா முடிஞ்சு போச்சு. இல்ல அதுவே வந்துட்டாருன்னா, விஜய் வந்துட்டாருன்னா கூட்டணியில பங்கு என்பது உறுதியாயிடுச்சுன்னா விசிக நகரும். என்ன குறிப்பா நான் சொல்றேன், பாமக வரும். விசிக வந்தா பாமக வராது, விசிக வரலைன்னா பாமக வரும். அவங்க அந்த அந்த இது இருக்குல்ல, அவங்களுக்கு ஆட்சி பங்குங்கிறப்ப பாமக கண்டிப்பாக வந்துடும். விசிக வரலைன்னா விசிக அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. விசிக வராச்சு பாமக, அது இவங்களோட பலமான கட்சி ஆச்சு அது. இல்லை இப்போ விஜய் அவர்கள் ஊழல் அப்படிங்கிறது குறித்து வந்து நம்மளுடைய முதல் எதிரியாக கூட அது இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொன்னார். அப்போ ஊழல் குற்றச்சாட்டில் வந்து ஆளாக்கப்பட்ட அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பார்வை வருதுல்ல, அதெல்லாம் கடந்து போன விஷயங்க. ஆம் ஆத்மி ஊழலுக்கு எதிராக தான் சொல்லுது. காங்கிரஸ் ஊழல் எடுத்து தான் அது ஆட்சிக்கு வந்துச்சு. காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. ஊழல் என்பது ஒரு வச்சா எந்த கட்சியும் எந்த கட்சியோட கூட்டி சேர முடியாது. ஏன்னா இந்திய அரசியலில் ஊழல் என்பது தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிப்போச்சு. பாஜக ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஊழல் செஞ்ச கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க, அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க. செந்தில் பாலாஜி மேலே திமுக ஊழல் வச்சு புகார் வச்சாங்க, அவரை சேர்த்துக்கிட்டாங்க. முக்கிய பொறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவரை தியாகிங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கங்க. நேற்று கிரிமினல்னு சொன்னீங்க, இன்னைக்கு அவரை தியாகின்னு சொல்கிறீங்க, என்ன அர்த்தம்? இதெல்லாம் அரசியலில் ஊழல் வந்து ஒரு பெரிய விஷயமா என்றைக்குமே மக்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சியும் ஊழல் தவிர்க்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றிக்கழகமும் கூட்டணி சேர்ந்துன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுக யோசிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல சீமானுடைய ரோல் என்னவாக இருக்கும்? அப்போது ஆஸ் யூஷுவல் அவர் நான் தனிச்சு கலங்காண்டேன், நான் வந்து 234 தொகுதியிலையும் வந்து நான் தொடர்ந்து தனிச்சு போட்டியிட போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ திரும்ப வந்து அவருடைய வாக்கு வங்கி கூடும் நினைக்கிறீங்களா, இல்லை குறையும் நினைக்கிறீங்களா, இல்லை அவர் அப்படியே அதே ஒரு நிலையில் தொடருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை விஜய் வருகையால் சீமானுடைய வாக்கு வங்கி குறையும் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, விஜய் இந்த மாநாட்டுக்கு வந்ததில் 95% 99% சொல்லலாம் இளைஞர்கள். ஸோ சீமானுக்கும் அவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இளைஞர்கள் தான். ஸோ ஒரே டார்கெட் தான் ரெண்டு பேருக்கும். இளைஞர்கள் சீமான்ட்டு வந்து விஜய்க்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, நான் அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா சீமான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக தத்துவார்த்த அடிப்படையில் தமிழ் இனம் என்ற அந்த இன பாசத்தோட அங்கே இணைந்தவர்கள். அவங்க அப்படி ஈஸியாக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அதுக்காக தான் அவர் தமிழ் தேசியம்னே ஒரு விஷயம். அவர் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் குழப்பிறார். யார்? விஜய் குழப்பம். விஜய் குழப்பிறார். ரெண்டுக்கு இடையில் குழம்பி போயிருக்கார். தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற. திராவிடம் என்பது முடிஞ்சு போயின கதை. அதை சும்மா திமுக வச்சுக்கிட்டு இருக்காங்க மாடல் மாடல்னு சொல்லிட்டு. என்னையா திராவிட மாடல்னா என்ன சொல்கிறாங்க? சமூக நீதிங்கிறாங்க. சமூக நீதி எப்படிங்க? சமூக நீதி என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு போ, அது எப்படி திராவிட மாடலாகும்? அது திராவிட மாடலில் ஒரு பகுதி தான் அது. ஓகே, இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம சீமான் வந்து இப்போது இளைஞர்களை கவரக்கூடிய. ஆனால் சீமானுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கட்சி நான் அவர்கிட்டே நேரடியாக சொன்ன பிரச்சனை தான் அவருக்கு இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. இல்லை இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கினதுக்கப்புறம் கொடியெல்லாம் அறிவித்த பின்பாக, இப்போது மாநாடு நடத்த பின்பாக நீங்கள் எதுவும் சீமானை சந்திச்சிங்களா? இல்லை இல்லை, நான் சந்திச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னே. அப்போ நான் சொன்னது என்னென்ன, அவர்கிட்ட இவங்க இருக்க மாட்டாங்க, உங்களுடைய தத்துவ ரீதி தத்துவம் கோட்பாடு ரீதியாக இணைஞ்சவங்க அப்படி இருந்துட மாட்டாங்க. அரசியலில் அவங்க எதாவது எதிர்பார்ப்பாங்க, அவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் போகும்போது ஒரு கட்டத்தில் அவங்க விலகிடுவாங்க, சோர்வடைவாங்க, விலகி நிற்பாங்க, இன்னும் வேறு கட்சிகளுக்கு போவாங்க. திமுக அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் அவங்கள ஈர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, சமீபத்தில் ரொம்ப பேர் அங்கே வெளியேறி போகிறாங்க. அப்படி வரும்போது சீமான் என்ன நினைப்பார்? திமுக நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டு, இவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க. அதுக்காக அதிமுக கூட்டணிக்கு அவரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரும் வர்றதுக்கு, விஜய் வராரோ இல்லையோ, சீமானுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ அதிமுக இப்போ வந்து விஜயும் சீமானையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கு கூட்டணிக்கு. அவங்க ஆப்ஷன் அவங்ககிட்ட இல்லை, இவங்க போகணும்ல ரெண்டு பேருமே. இல்லை இப்போ சீமான் போவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இல்லை இப்போ நேற்று கூட அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா பற்றி அவர் ஊழல்வாதின்லாம் அவர் பேசலாம் சொல்லுவாங்க. யார் சொல்லலை? அதான் சொன்னேன், செந்தில் பாலாஜியை சொல்லிட்டு சேர்த்துக்கலையா? செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு தியாகி பட்டம் கொடுக்குறியா? கிரிமினல்னு சொன்னாங்க, இன்றைக்கி தியாகிங்கிறாங்க. மக்கள் பார்த்து தின்னுக்கிறாங்க. எப்படியா கிரிமினல் தியாகி ஆனார்? அரசியல் இதெல்லாம் நடக்குங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஊழலை பற்றி நான் சொல்கிறேன், எப்போயுமே ஊழலை வச்சு ஒரு கூட்டணி அமையாது. ஓகே, இப்போ சீமானுடைய அந்த அந்த ஓட் பேங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கும் சீமானுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான
அந்த வாக்கு செலுத்தக்கூடிய நபர்கள் இளைஞராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போது இந்த இடத்துல அப்போ சீமானுடைய அந்த ஓட் பேங்க் குறைவதற்கு சூழல் இருக்கா? அதான் சொன்னாங்க, கமிட்டட் ஓட்டர்ஸுங்க அவங்க, அவங்க போக மாட்டாங்க. இல்லை, இப்போ 8% வந்து அது போகாது. 8% கண்டிப்பாக 2000 கூடலாமே குறையாது. சீமான்ட்டு இருக்க அந்த கமிட்டட் கேடர்ஸ் மாதிரி விஜய் இருக்க கேடர்ஸ் அப்படி இல்லை. இஸ்மா சினிமா ரசிகர்கள் இவங்க பெரிய கோட்பாடு ரீதியாக அவங்க திரட்டப்படலை. இனிமே அது பண்ணணும், அவரு பெரிய அளவுக்கு பண்ணணும். இல்ல, அதான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படிங்கும்போது பண்ணினாலும் பெரிய அளவுக்கு அவங்க கமிட் ஆக மாட்டாங்க. அந்த கமிட்மெண்ட் அவர் கொண்டு வர முடியாது. இவர் துவக்கத்திலேருந்து அந்த கமிட்மெண்ட் அவங்கள கொண்டு வந்துட்டாரு. நிறுத்தி அவர் அந்த அந்த ஸ்லோகன்ஸ் வச்சு அவர் வந்தது திரட்டப்பட்ட மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க, என்னுடைய கருத்து. இப்போ விஜய்க்கும் அந்த சீமானுக்குமான அந்த ஒரு ஒரு போர் மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டுருக்குல்ல, மாறி மாறி விமர்சிக்கக்கூடிய விஷயம், அது எதனால் நடந்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சீமான் தான் பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் தேசியத்தை அவர் முன்னிறுத்துறாரு, திராவிடத்தை அவர் புறக்கணிக்கிறாரு. இவர் ரெண்டுமேங்கிறாரு, அது எப்படி ரெண்டும் ஒன்றாக முடியும்? அதுதான் அவர் விமர்சிக்கிறாரு. அவர் கொஞ்சம் இது வந்து ஐடியாலஜி ரீதியாக நம்ம வந்து எதிர்க்கிறத தாண்டி அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 2% போகிற மாதிரியும் ஒரு இடத்துல நம்ம அது அதுதான் சீமானுடைய கோளாறு. அதுதான் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய கோளாறு. அதுதான் தீவிரமாக பேசுவார் எதை பேசினாலும், அதுதான் அவருடைய கோளாறு. ஆனால் அதை விஜய் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை. சீமானுக்கு பதில் சொல்ல வேணாம் சொல்லிட்டார். அவர் கட்சிக்காரங்களுக்கு பெருசு அளவுக்கு பதில் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். அவர் பெருசு அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை. சீமானை ஒரு நேசசக்தியாக தான் அவர் இன்னும் பார்க்குறாரு. இல்லை, சீமானுமே வந்து இப்போது தம்பி உறவுங்கிறது அந்த உறவோடு இருக்க கொள்கை உறவு வேறு, அதை அதையும் மெயின்டைன் பண்ணுறேங்கிறார். ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்குள்ள மாறாது. ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதிமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணி சொல்கிறீங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா? தனித்தனியாக அங்கே சேர்ந்துக்கிடுவாங்க. ஒன்று சேர்ந்து போனால் இல்லை, இனிமேல் வந்து விஜயும் சீமான் அவர்களும் சீமான ஒத்துக்கிற மாட்டேன், தாம் தமிழரும் ஒன்று சேராது, சான்ஸே இல்லைன்றார். அதிமுக கூட்டணியில் வேணால் இவங்க வரலாம், ரெண்டு பேரில் யார் வேணாலும் வரலாம். ஆனால் வந்து அதிமுக கூட்டணியில் சீமான் வந்து ப்ரூவனுங்க, 8% வட்டம் இருக்குது, 37 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இவர் இன்னும் நாட் டெஸ்டடுங்க, இவர் அன்டெஸ்டடு தானே. இவரே இனிமேல் அவர் எவ்வளோ வாங்குறாருன்னு யாருக்கு தெரியும்? புரியுதா? இனிமேல் இவ்வளோ எவ்வளோ வாங்குவார்னு தெரியாத சூழலில் தான் இப்போது அதிமுக தலைமை வந்து விஜய பெருசாக விமர்சிக்க வேணாம், சீமான பெருசாக விமர்சிக்க வேணாம், அதே மாதிரி மற்றவங்களையும் விமர்சிக்க வேணாம்னு சொல்லுது. அவங்க அதை கூட்டணி சேர்க்க சேரணும்னா மற்றவங்களை விமர்சிக்க வேணாம், யார் வேணாலும் வரட்டும். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவோம் நம்ம. யாரை விமர்சிச்சுட்டு அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். நமக்கு எதிரி இந்த ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேருக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்ணணும் தான் சொல்லிட்டாங்க. கரெக்டான ஸ்டண்ட் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. VK skin whitening soap சாஞ்சய் மஷ்ரூம் எக்ஸ்ட்ராக்ட் உடன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர்.